அது எந்த விதத்திலும் மக்களுக்கு நெருக்கமான திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியாது என்பது எனது கருத்து. அதாவது யார் சொன்னது? அதாவது எதையாவது ஒன்றை சொல்லணும், எதை எடுத்தாலும் பாஜக அதிமுக பாஜகவை எதிர்த்து குளம் முழக்கங்கள் எழுப்பி பாஜகவிற்கு எதிர்த்து முடக்குவார்களாம், ஆனா அதுக்கு பாஜக பின்னால் இருக்குமா? இது என்ன லாஜிக்னே எனக்கு தெரியல. ஆக எதை எடுத்தாலும் பின்னால் இருப்பாங்கன்னு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா எங்க கட்சி பின்னாலையும் பாஜக தான் இருக்கு, நானும் அதனாலதான் அப்படி பேசுறேன் போல இருக்கு அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் கூட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சொல்ற விதத்தை பார்த்தா எல்லாத்துலயும் பின்னால் இருக்கு, பின்னால் இருக்குன்னா நாங்க யார் பின்னாலே இல்லை. நாங்க நாட்டை முன்னால் எடுத்து செல்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை எதிர்த்தே பாராளுமன்றம் முடக்கப்படுகிறது, எங்களுக்கு எதிராகவே கோஷம் எழுப்பப்படுகிறது, அதுக்கும் பின்னால்தான் பாஜக இருக்குன்னு சொன்னா இதை எப்படி நம்புவது? சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கணும்ல, எதையாவது ஒன்னை சொல்லணும்னு எதையாவது சொல்லக்கூடாதுல்ல. அதாவது எந்த கட்சிக்கு பின்னாலே அந்த கட்சி இல்ல, எந்த கட்சியோட திட்டத்துக்கு பின்னாலே வேற கட்சி தான் இருக்குதோ அப்படின்னு. யார் பின்னாலே? நாங்க இல்ல, நாங்கள் மக்கள் பின்னால் நாங்கள் நிற்கிறோம். அதனால இந்த சூழ்நிலையில் அவர்கள் தம்பிதுரை சொல்வது அவரிடம் நீங்கள் கருத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் ஒன்றை நான் ஒப்புக்கொள்கிறேன், ஆந்திராவை பொறுத்த மட்டும் நீங்கள் எல்லாருமே ஆந்திராவை பாருங்கள், ஆந்திரா பாருங்க அண்ணன் ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க, ஆந்திரா சிறப்பு அந்தஸ்துக்காக பணம் எல்லாம் கொடுத்தாச்சு, கொடுத்த பிறகு இங்கே இருந்து தொழிற்சாலையெல்லாம் அவங்க இழுத்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சிறப்பு அந்தஸ்துன்னு கொடுத்தோம்னா இங்கே 2 ரூபா முதலீடுனா அங்கே 1 ரூபா முதலீடு, அதனால எல்லா பொருட்களிலிருந்தும் உற்பத்தி எல்லாம் அங்கே போயிடும். அப்போ நம்ம மாநிலம் பின்னடைய வேண்டும் என்று இவர்களாக நினைக்கிறார்களா? இன்னொன்று, அவர்கள் சுயநலத்திற்காக 4 வருஷம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டு இன்று குறை சொல்கிறார்கள், எல்லாம் கிடைத்த பின்பு அதற்கு ஏன் அதிமுக கூட செல்ல வேண்டும் என்று அதிமுக நினைப்பதில் நியாயம் இருக்கிறது அல்லவா? அவங்க பிரச்சனைக்காக அவங்க போறேன்னு சொல்றாங்க, அதுக்கே அதிமுக கூட போகணும். அதனால் தம்பிதுரை சொல்வது சரியான வாதம் என்று எனக்கு தோன்றுகிறது. அதாவது அவர் என்ன, நடிகர்கள் எல்லாம் இப்ப வீடியோ கான்பரன்ஸ் வீடியோல அதுலதான் அரசியல் பண்றாங்க. அந்த வீடியோவை நான் பார்க்கல, பார்த்துட்டு வேணா நான் கருத்து சொல்றேன். ரஜினியை சொல்றேன்.